இந்த சமூகத்திற்கு எதிராக வாக்களிக்கிறவன் இருக்கான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பேரரசர்கிட்ட நாம உட்கார்ந்துட்டு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போவோம். சங்கம்னா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மட்டும்தான். ஏன் சொல்லுங்க? அதுக்குதான் பேரரசரு என் முன்னாடி உட்காருங்கடா, என் பக்கத்துல நின்று பேசுங்கடான்னு அனுமதி யாருக்கு கொடுத்தாரு? வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்துக்கும் தமிழர் தேசம் கட்சிக்கு தான் கொடுத்துருக்காரு, வேற யாருக்கும் கொடுக்கல. அதிமுக, திமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி எத்தனையோ பேர் வரலாம், மாலையை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், என் பேர பிள்ளை தாண்டா என்கிட்ட வந்து உக்காந்து பேச முடியும். அந்த அந்த சிறப்பு அனுமதி யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் வம்சாவளியில வந்து நமக்கும், அவர் வழியில வந்து அரசியல்ல புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக களத்துல நிக்க போற நமக்காக இன்னைக்கு பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் தன்னுடைய 1348வது பிறந்த நாளில நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றம் தமிழக அரசியலே வரப்போகுது.